அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நான் இந்த பதிவுல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. மிக மிக எளிமையான வழிபாடுகள், ஆனா அனைத்தும் நமக்கு முழு பலனை தரக்கூடியது. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்ற நாட்களை செய்வதை விட அதிக பலனை நமக்கு தரும். அதனால நாளைய தினம் நீங்க மறக்காம உங்களால முடிஞ்ச விஷயங்களை நாளைக்கு செய்து அம்பிகையின் அருளை நம்ம எல்லாருமே பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். நாளைய தினம் காலை நீங்க உங்க வாசலை தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா, அந்த தண்ணீரோடு சேர்த்து இந்த தண்ணீரையும் நீங்க கலந்து நாளைய தினம் உங்களுடைய வாசலை தெளித்து அழகான கோலம் போடுங்க. நிச்சயமாக இந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்தி வாசல் தெளிக்கும் போது மகாலட்சுமியோட வருகை உங்க வீட்டிற்கு நிச்சயமாக அமையும். மகாலட்சுமி மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து தேவதைகளும் மற்ற அனைத்து அம்பிகைகளும் நம் வீட்டில் வருவது உறுதியாகிவிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நம் வீட்டில் அனைத்தையும் மங்களகரமாக செய்வோம். நம்ம வீடை கிளீன் பண்றதாக இருந்தாலும் சரி, பூஜை ரூம் துடைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம நீட்டா முதல் நாளே செஞ்சு வச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, நல்ல சக்திகள் நம் வீட்டுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த நல்ல சக்திகளோட வருகை எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னா, இதா மாதிரியான நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கலந்து இந்த நீரை நம்ம ரெடி பண்ணணும். இந்த நீரை நீங்க எப்ப ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்று இரவே இதை ரெடி பண்ணி மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு இந்த டம்ளரை நீங்க வச்சிடுங்க. நீங்க கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம், இல்ல உங்க எங்க வீட்டுல அது இல்லை அப்படின்னா கிண்ணம் எடுத்துக்கலாம். ஏதாவது கண்ணாடி கிண்ணம், இல்ல கப்பு, செராமிக் கப்பு, அத மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல பெரிய மண்ணகல் இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்படி அதை எடுத்துக்கிட்டு தான் நல்லது. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணியில நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் நம்ம வந்து சேர்க்கணும். பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கும் பிடித்த ஒரு பொருள், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த ஒரு பொருள். பெருமாளோட முக அலங்காரத்துல இந்த பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவருக்கு இதோட வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால பச்சை கற்பூரத்தை ஒரு சிட்டிக்கை இந்த தண்ணீர்ல சேருங்க. அதே மாதிரி உப்பு, உப்பு ஒரு 2-3 கல் சேர்த்தீங்கனாலே போதும். அது கூட மஞ்சள் பொடி 2 சிட்டிக்கை இந்த தண்ணீர்ல சேருங்க. அதோட சில வேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துடுங்க. இதை அனைத்தையும் சேர்த்து உங்க வீட்டு பூஜை அறையில இன்று இரவே இந்த தண்ணீரை வந்து வச்சிடுங்க. இந்த தண்ணீர் இன்று இரவு முழுவதும் உங்க அந்த மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பு இருக்கட்டும். நாளை காலை நீங்க வாசல் தெளிக்கும் பொழுது நீங்க எப்பொழுதும் தெளிச்சிட்டு இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த தண்ணீரையும் நீங்க தெளிச்சிடுங்க. அப்படி ஒரு தெய்வீக ஆற்றல் இந்த தண்ணீருக்கு உண்டு. நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்க வீட்டில் நீங்க ஃபீல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பௌர்ணமி தினத்துல அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் நம்ம விசேஷமான வழிபாடுகள் செய்வோம். அந்த வழிபாட்டுக்கு அனைத்து தெய்வங்களும் வந்து கலந்துக்கணும், எந்த தடையும் இல்லாம வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இதை செய்யறோம். இதை வந்து நாளைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் நீங்க இந்த தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சக்தி வாய்ந்த தண்ணீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத எல்லாருமே இன்றைய தினம் இரவு உங்க பூஜை ரூம்ல வைங்க. ஒரு இரவு அப்படியே இருக்கட்டும். இந்த பதிவை பார்த்த உடனே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை செய்து பயனடைவாங்க. நாளைய தினம் நீங்க வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. முக்கியமான 5 பொருட்களை தான் நான் எடுத்திருக்கிறேன். இது இல்லாம நீங்க இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு, எது வேணாலும் வாங்கலாம். ஆனா நிச்சயமாக நீங்க வாங்க வேண்டியது கல்லுப்பு. ஏன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில நம்ம காலையில சுக்கரஹோரை நேரத்துல கல்லுப்பு வாங்குறது வழக்கம். அத மாதிரி நாளை நீங்க தவறாம கல்லுப்பு வாங்கிடுங்க. அதை தவிர்த்து நீங்கள் வாங்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்லிகைப்பூ,
அல்லது மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரை பூ வாங்கலாம். இன்னொரு பொருள் வந்து கற்கண்டு. இந்த கற்கண்டு அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, நேர்மறை ஆற்றலை நம்ம கிட்ட தரக்கூடியது, பணவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த எல்லா பொருட்களுமே. கல்லுப்பு ஏன் நம்ம வாங்குறோம்னா, மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல இருந்து தோன்றிய போது அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது. கல்லுப்பாகட்டும், சங்காகட்டும், சோழியாகட்டும், இதனாலதான் நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறோம். அடுத்து பழ வகைகள்ல மாதுளம்பழம் நிச்சயமா நம்ம வாங்கி பயன்படுத்தணும். ஏன்னா மாதுளம்பழம் என்பது வராகி அன்னைக்கும் உரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. மாதுளம்பழத்தால அர்ச்சனை கூட நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் வாராகி அன்னைக்கும் நம்ம பண்ணலாம். அடுத்து நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனி. இந்த கனியை தான் வந்து அந்த கனகதாரா, இந்த கனியால தான் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அதுவே வந்து உருவானது. தங்க நெல்லிக்கனிகளை பொழிய செய்தார் மகாலட்சுமி தாயார். அதனால இத்தகைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்கலாம். இதை தவிர்த்து நீங்க ஏலக்காய் வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், நெய் வாங்கலாம், தேன் அப்படிங்கறத வாங்கலாம். அத மாதிரி இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிச்சயமாக நீங்க வாங்க வேண்டியது இனிப்பு ஏதாவது ஒண்ணு வாங்கியே ஆகணும். அதனால நீங்க வெள்ளை சர்க்கரை அல்லது கற்கண்டு நீங்க நிச்சயமா வாங்குங்க. இதையெல்லாம் நீங்க சுக்கரஹோரை நேரத்துல வாங்கறது நல்லது. எது வாங்கினாலும் முதல்ல பூஜை அறையில வச்சுட்டு ஒரு 1 hour அங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம். உங்களால எது முடியுதோ நாளை தினம் நீங்க கட்டாயமா வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்க. அடுத்து நாம் பார்க்க போகின்ற 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் இந்த துளசி இலைகளை உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பும் பெருமாளுக்கு முன்பும் வைத்து வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்த கையோட இத உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்திலும் நகை வைக்கக்கூடிய இடத்திலும், முக்கியமான ஆவணங்கள் உங்களுடைய பத்திரங்கள்லாம் எங்க வச்சிருக்கீங்களோ அங்கேயும் நீங்க வைங்க. ஏன்னா துளசி அப்படிங்கிறவங்க மகாலட்சுமியின் அம்சமாக திகழ்கிறாங்க, அவங்களும் ஒரு பெண் தெய்வமாக போற்றப்படுறாங்க. எங்கெல்லாம் இந்த துளசி இருக்கிறதோ அங்கெல்லாம் மும்மூர்த்திகளின் வாசமும் பிற தேவதைகளின் வாசமும் அங்க இருக்கும். சூரியனை கண்ட இருள் எப்படி மறைகிறதோ அதே மாதிரி இந்த துளசி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கெட்ட சக்திகளும் இருக்காது, அந்த இடத்துல நோய் நொடி வராது, தெய்வாம்சம் அந்த இடத்தில் நிறைந்திருக்கும். ஆகையால் நாளைய தினம் நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க. இந்த துளசி அப்படிங்கிறது நீங்க உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா, துளசி செடி, எந்த துளசி செடியை நீங்க வந்து துளசி மாடத்துல வச்சிருக்கீங்களோ நீங்க அதுல இருந்து இதை பறிக்க வேணாம். மற்ற துளசி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து பறிக்கலாம். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க துளசி தருவாங்க பெருமாள் கோவில்ல, அந்த துளசியையும் நீங்க எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நகை பெட்டியில வைக்கலாம். இந்த பதிவுல நம்ம 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். 3 விஷயமே அற்புதமான விஷயங்கள். இத நாளை செய்ய தவறாதீர்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. நன்றி.